இன்னைக்கு நம்ம போன்லெஸ் ஃபிஷ் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும். அப்புறம் தாளிக்கத்துக்கு கொஞ்சம் கடுகு போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இல்லை நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷை ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிடணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஃபிஷ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணும், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ரொசீஜர்லேயே போன்லெஸ் ஃபிஷ் வாங்கி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சிடணும். ஸோ ஆல்ரெடி போன்லெஸ் ஃபிஷ் வாங்கி ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் படி, பழைய லாஸ்ட் வீடியோவில் சொன்ன ப்ரொசீஜர் படி நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சை மிளகாய், வரமிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி இலை, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மொத்தமாக எல்லாமே போட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர் குவான்டிட்டிக்காக நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள். ஸோ வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெங்காயம் மிளகாய். இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை அப்படியே போட்டுருவோம். இல்லை ஸோ இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மீன் எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டு நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துட்டேன், ஏன்னா செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு கெச்சப், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணும். நம்ம தக்காளி போடல இல்லையா, ஸோ லைட்டாக ஸ்வீட்னஸ் தரும். ஸோ இவ்வளோ மட்டும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும், கொஞ்சம் மஞ்சூரியன் டேஸ்ட் வரும் இது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் வெந்திருக்கும். ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா பச்சை ஸ்மெல் போயிடுச்சா, பச்சை அந்த மசாலாவோட டேஸ்ட்டை பச்சை வாழை அடிக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஸோ இங்கே பச்சை வாசம் அடிக்கலை, உங்களுக்கு லைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம். ஸோ இதில் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பச்சை வாசம் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி.